சிவாஜி கட்டபொம்மை நாடகத்தை ஒரு 7-8 வயசில் பார்த்துட்டு நாடகத்து மேலே பயித்ததில் ஊரை விட்டு சொல்லாமல் கூட போயிட்டார். வீட்லேயும் பெரிய வசதிகளாம் கிடையாது. அம்மா வந்து ராஜாமணி அம்மா வந்து சங்கிலியாண்டபுரத்தில் 4 மாடு வச்சு பால் கண்டு ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த பையன் நேராக கிளம்பி நாடகக்காரனோட கேரளா போயிட்டார். கேரளா போய் கொல்லங்கோடில் நாடகம் போட்டிருக்காங்க. 2 வருஷம் 3 வருஷம் நாடகம் போடுறான். 8 வயசு 10 வயசு பையன். 3 வயசு ஆனால் 3 வருஷம் ஆனோடனே ஏக்கமாகி போய் அம்மா அப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வாத்தியார் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு 3 வருஷம் சேர்ந்து கொல்லங்கோடில் பொள்ளாச்சிக்கு 24 மைல் ராவா பகலாக சொல்லாமல் வந்திருக்காரு. நடுவில் ஒரு பையனை பாம்பு அடிச்சிடுது. ஒரு பையன் தூக்கி தோளில் போட்டு போய் நாட்டு வைத்தியத்தை வைத்தியம் பண்ணிட்டு நேராக பொள்ளாச்சி வரான். பொள்ளாச்சிலேருந்து திருச்சிக்கு போகிற கேட்டால் கையில் காசு பத்தாதுன்னா. இப்போ என்ன பண்ண சொன்னால் இங்கேருந்து போத்தனூர் நாடகம் போடுறாங்க, அங்கே போகலான்னு சொல்லிட்டு போத்தனூருக்கு இங்கே நடந்தே கோயம்புத்தூர் போத்தனும் 24 மைல் நடந்து போய் அங்கே ஒரு நாடகத்தில் நடித்து அதில் அந்த காசு வாங்கிட்டு அப்புறம் திரும்ப திருச்சிக்கு போய் அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு தம்பி செத்து போயிட்டான். புதுசாக ஒன்று பிறந்திருக்குது. வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்படியெல்லாம் வாழ்க்கையை துவக்கினவர் சிவாஜி. அந்த சிவாஜியோடு நம்ம ஆள் நெருங்கிய நண்பர். கோடம்பாக மெயின் ரோடில் பராசக்தி ஷூட்டிங் நடக்குது. கைது கட்டில் தொங்கி போன கட்டில் கையில் டைட்டாக இருக்காது, தொங்கி போன கட்டில் தொட்டலுமாக இருக்கும். அதில் வந்து கிழிஞ்சு போன பாயை போட்டு சிவாஜி படுத்துருக்காரு. ராஜாமணியம் அணிக்கிறாங்க. இந்த பாஸு ஃபோட்டோ எடுக்க போயிருக்கிறார். கோடீஸ்வரன் ஃபோட்டோ எடுக்க போயிருக்கிறாரு. பக்கத்தில் எஸ்வி சம்பத்குமார் பேசுபடம் சாப்பிடல அவர் பேச்சு எடுக்கிறாரு. ரொம்ப நொந்து போன குடும்பம்ப்பா, கணேச பற்றி நல்லா எடுங்கப்பா, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்ப்பா, அவங்க தான் நம்பியிருக்கிறோம் மகராசனு என்று பேசும்படம் சம்பத்குமாரையும் பாசுவையும் வாழ்த்தியவர் ராஜாமணி அம்மையார். அப்படி வாழ்க்கையை துவக்கிய சிவாஜி உலகப் பெரும் நடிகர். இந்த மண்ணிலே, இந்த மண்ணில் உலகத்திலேயே இனிமேல் ஒரு சிவாஜி பிறக்கப் போவதில்லை. ஹாலிவுட்டில் பிறந்திருந்தான்னா அந்த நடிகனுக்கெனையே நடிகனே கிடையாது. இப்போ அங்கேருந்து போனார். ஒரு நாள் நேயாகராவில் வந்து ஒரு மேயராக்கி ஒரு நாள் சாவியெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி உலகப் புகழ் பெற்ற சிவாஜி இந்த மனிதனுக்கு நண்பர்.